हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோனா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான கருவேப்பிலை பொடி வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து நல்ல மூணு கைப்பிடி வந்து கருவேப்பிலை எடுத்துர்க்கேன் ஒரு 15 ல இருந்து 20 வந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன் ஒரு டம்ளர் சீரகம் எடுத்துர்க்கேன் நல்ல ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்துர்க்கேன் இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம சீக்கிரமா செஞ்சிரலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி முக்கியமா வந்து முடிக்கு வந்து ரொம்பவே ஹெல்தியானது நான் லைட்டா ஒரு கொஞ்சமா தான் எண்ணெய் இது பண்ணிருக்கேன் ஒரு 2-3 சொட்டு தான் விட்டுருப்பேன் விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்துர்க்கேன் உளுந்து வந்து நல்ல ஒரு லைட் கோல்ட் கலர்ல வரணும் அந்த பச்சை வாசம் சொல்வாங்கல உலந்துல அந்த வாசம் மட்டும் போயிட்டாவே போதும் அந்த பச்சை வாசன போன உடனே நமக்கு வந்து லைட் கலரா சேஞ்ச் ஆயிடும் அந்த உலந்து வறுக்கும் போதே நல்ல फ्लेवर கொடுக்கும் நமக்கு நல்ல சிம்ல வச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கூட நீங்க வறுத்து எடுத்துக்கலாம் இது நம்ம நான் இப்போ இத வந்து வெள்ளை உலந்துல செஞ்சிருக்கேன் நீங்க இதுவே நீங்க கருப்பு உலந்து வாங்கி கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் கருப்பு உலந்து இன்னுமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது உலந்து வந்து நல்ல சிம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்கலாம் பொடி நுணுக்கறக்கு வறுக்கறக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா நல்ல வறுத்துட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் பொடி நான் வந்து கருவேப்பிலை என்ன பண்ணி வச்சிருக்கேனா எப்பவுமே வாங்குன உடனே நல்ல கழுவிட்டு 2-3 நாள் சனசிட்டு ஒரு துணியில காய வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல காய வச்சிட்டு ஸ்டோரேஜ்ல போட்டு நல்ல கண்டெய்னர்ல போட்டு நல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிப்பேன் இப்போ அந்த கருவேப்பிலை தான் எடுத்துர்க்கேன் उलंद ना कलर चेंजाटे असम कूड़े सूपर उलंद ना कलर मार्च ना वासमूं पड़े अच्छवासमें अच्छवास ना पड़े இது வந்து நம்ம வந்து ஒரு வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அவ்வளவுதான் இது மாதிரி இருந்தா போதும் இப்போ வந்து ஒரு டம்ளர் உளுந்துக்கு 1/4 டம்ளர் வந்து சீரகம் எடுத்துர்க்கேன் அந்த சீரகத்தை இதுக்கு நான் எண்ணெய்ல ஊத்தல சீரகம் வந்து சீக்கிரம் பொரிஞ்சிரும் அதனால சிம்லயே தான் இருக்கு அடுப்பு நான் ஃபுல்லிலேயே வைக்கல ஆரம்பத்திலிருந்தே சிம்ல தான் இருக்கு அடுப்பு சீரகம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சாலே போதும் இந்த கருவேப்பிலை பொடிக்கு சீரகம் போட்டா செமையா இருக்கும் அந்த ஸ்மெல் சீரகம் அவ்வளவுதான் 3 நிமிஷம் நல்லா இதாயிடுச்சு நான் வேற ஒரு கண்டெய்னர்ல மாத்திக்கிறேன் இந்த பொடி வந்து நுணுக்குனே நல்லா ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணனும் இப்போ நான் இதோட அந்த சீரகத்தை மாத்திட்டேன் இப்போ வந்து அதே இதில வந்து மிளகாய் எடுத்துர்க்கேன் காஞ்ச மிளகாய் 10 ல இருந்து 15 மிளகாய் இருக்கும் பொடிக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தாதான் பொடி வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம அதுல எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது நமக்கு அவ்வளவு காரம் தெரியாது மிளகாய் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதாகட்டும் இப்போ மிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா சூடு வந்துச்சு நம்ம இத வேற ஒரு இடத்துல மாத்திக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அதே பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நான் வந்து இந்த பொடிக்கு தேவையான உப்பு
ஏன்னா உப்பு ஏன் வதக்குறோம்னா உப்பில் கொஞ்சமாக ஈரம் இருக்கும், அதுக்காக இந்த உப்போடு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்க. பெருங்காயம் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா பொடி வந்து நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதான், இது ஒரு 2 நிமிஷம் அந்த உப்பு வந்து நல்லா சூடு ஏறினா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை. நான் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன், அந்த கருவேப்பிலை தான் இது. கருகாப்பிலையும் அதே மாதிரி தான், நான் அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே அடுப்பு நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். நல்ல கருவேப்பிலை நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் பொடி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காக வந்து நல்லா சூடேறி நல்ல கலரும் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து பொடி நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து ஒரு டம்ளர் உளுந்துக்கு நல்லா 4 கைப்பிடி வந்து 3-4 கைப்பிடி வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பொடி நுணுக்கணுன்னே ரொம்ப பச்சை பச்சேர்னு இருக்காது. பச்சை பச்சேர்னு இந்த எண்ணெய் ஊற்றினோடனே ஒரு மாதிரி கருப்பு கலராக ஆகிடும். குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து பிடிக்கல அப்படிங்க, கலர் பிடிக்கல அப்படிம்பாங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக தான், பாதிக்கு பாதி தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் ஓகே, எனக்கு பிளாக்காக இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 கைப்பிடி கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே அப்படியே கையில் வந்து நொறுங்கணும் கருவேப்பிலை, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லியோட தோசையோட நீங்கள் சாதத்தில் கூட நீங்கள் இந்த பொடியை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.